வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பல சமயங்களில் ஒரு மனிதன் காட்டும் அன்பு பலரின் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கி விடுகிறது. அன்பிற்கு அந்த சக்தி எப்பொழுதுமே உண்டு. சக்தி என்றால் அன்பு, அன்பு என்றால் சக்தி. அன்பு கணிந்த கனிவே சக்தி என்று பாரதி சொன்னானே, அது நினைவில் இருக்கிறதல்லவா? அந்த அன்புதான் பராசக்தி, அந்த பராசக்தி தான் அன்பு. ஒரு முறை ஆன்மீகத்தில் திளைத்திருந்த என்னுடைய உறவினர் ஒருவர் ஒரு புதிய வழிபாட்டு முறையை தொடங்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தார். சிலர் அவரை உற்சாகப்படுத்தினார்கள், பாராட்டினார்கள். ஆனால் பலர் அவரை பயமுறுத்தினார்கள். இது மிகவும் விசேஷமான வழிபாட்டு முறை, பெரிய யோகிகளும் மகான்களும் மட்டுமே கடைபிடிக்கக்கூடியது. இதனால் பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படலாம். வழிபாட்டிலே ஒரு சிறிய தவறு ஏற்பட்டாலும் விளைவுகள் விபரீதமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். பல நாட்கள் யோசனைக்கு பின் உறவினர் ஒரு நாள் இந்த வழிபாட்டை தொடங்கி லேசாக செய்து பார்ப்பது, இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று கூர்ந்து கவனிப்பது, வழிபாடு சரிதான் என்றால் இறைவன் எனக்கு எப்படியும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சைகை காட்டுவான், ஒரு சகுனத்தை காட்டுவான், ஒரு குறியீடோ ஒரு நிமித்தமோ தென்படும். அப்படி தென்பட்டால் அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்வது, இல்லாவிட்டால் அன்றோடு விட்டு விடுவது என்று முடிவு செய்தார். நல்ல முடிவு. அன்று விடிகாலையே எழுந்திருந்து குளித்து தெளித்து மிகவும் கிரமமாக பக்தி தோய்ந்த மனதுடன் அந்த வழிபாட்டை செய்து முடித்தார் உறவினர். உறவினரின் மனைவிக்கு இந்த புதிய வழிபாட்டு முறையில் அவ்வளவாக ஈடுபாடு இல்லை. அவளுக்கு 1000 கவலைகள். ஆனால் இப்பொழுது அவளுடைய தலையாய பிரச்சனை அவளுடைய வைரத் தோடுகளை காணவில்லை என்பதுதான். கணவர் ஆசை ஆசையாக வாங்கி கொடுத்தது, வீடு முழுவதும் புரட்டி போட்டு தேடியாகிவிட்டது, எங்கும் கிடைக்கவில்லை. கணவரிடம் விஷயத்தை எப்படி சொல்வது என்று தவித்து கொண்டிருந்தாள் மனைவி. காலை உறவினர் தன்னுடைய அலுவலகத்திற்கு கிளம்பினார். அன்று அவர் ஆட்டோவில் தான் போனார். ஏனென்றால் கார் சர்வீஸுக்கு போயிருந்தது, கொஞ்சம் வேலைகள் இருந்ததால் இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று கார் கம்பெனிக்காரர்கள் சொல்லியிருந்தார்கள். அன்று மதியம் 3 மணிக்கு உறவினருக்கு அலைபேசி அழைப்பு வந்தது கார் கம்பெனியில் இருந்து. சார், உங்கள் கார் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பில் பணத்தை கட்டிட்டு வண்டியை எடுத்துக்கலாம். அலுவலக வேலைகளை சீக்கிரமே முடித்து கொண்டு 5 மணி வாக்கில் கார் கம்பெனிக்கு போனார் உறவினர். பில் பணத்தை கட்டி கேட் பாஸ் போட்டு மற்ற சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் முடிப்பதற்குள் 5:45 ஆகிவிட்டது. பளபளவென்றிருந்த கார் அவருக்காக காத்து கொண்டிருந்தது. காரை எடுக்க உள்ளே போனார் உறவினர். கொஞ்சம் பொறுங்க சார், எங்கள் GM வந்து டெலிவரி கொடுப்பார், ஏதோ ஃபோட்டோ எடுக்கணுமாம்ல. இது என்னப்பா, அது கேலி கூத்தாக இருக்குது. நான் என்ன புது காரை எடுக்க போகிறேன்? இந்த கார் 5 வருஷம் பழசு, சர்வீஸுக்கு விட்டு எடுத்திருக்கேன், இதுக்கு எதுக்கு ஃபோட்டோவும் பூஜையும்? எனக்கு தெரியாது சார். அதை பாருங்கள், GM வந்துட்டார், அவர்கிட்டே விளக்கம் கேட்டுக்கங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அந்த ஊழியர். GM கையிலே ஒரு சின்ன பை இருந்தது. அவர் அந்த உறவினரிடம் அந்த பையை கொடுத்தார். உறவினர் அதை ஆவலுடன் திறந்து பார்த்தார். உள்ளே உறவினருடைய மனைவியின் வைரத் தோடுகள் இருந்தன. GM விளக்கினார். சார், கதவில் இருக்கிற பையில் இது கிடந்தது சார், இந்த 2 தோடும். இந்த கார் தனியாக ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சு தான் சர்வீஸ் செஞ்சோம். சர்வீஸ் செஞ்ச பையன் இதை எடுத்து தன் பையில் போட்டிருந்துருக்கலாம், யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் தோட்டை பார்த்த உடனே அந்த பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டான் சார். அந்த பையனோட நேர்மை எடை போடணுங்கிற ஒரே காரணத்தாக இந்த தோடை பக்கத்தில் இருக்கிற நகை கடையில் கொடுத்து, இந்த மாதிரி தோடு வாங்கினோம்னா என்ன விலையாகும்னு கேட்டோம் சார். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. அந்த பையனுடைய 1 வருஷ சம்பளமே அவ்வளோ இருக்காது சார். இருந்தாலும் நேர்மையாக கொண்டு வந்து கொடுத்துட்டான் பார்த்தீங்களா. உறவினருக்கு பேச்சே வரவில்லை. GM தொடர்ந்து சொன்னார், சார் இங்கே வந்து நில்லுங்க, நான் இந்த தோட்டம் உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நம்ம ஃபோட்டோ எதுக்கு சார், அந்த பையனை கூப்பிடுங்க, அவனை தொட்டு பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு ஆள், நேர்மையான ஆள் இருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை வரும், அவனோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார்.
ஜிஎம் சொன்னார், நான் எவ்வளவோ தரம் கூப்பிட்டாச்சு, அவன் வரவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான் சார். சரி, இதையாவது அவன்கிட்ட கொடுத்துருங்க. தன் பர்சிலிருந்து ஒரு கற்றை நோட்டுகளை அள்ளி ஜிஎம்மின் கையில் திணித்தார் உறவினர். வேண்டாம் சார், இதுக்கு முன்னாலேயே நான் கொடுத்து பார்த்துட்டேன், பணம் வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அந்த பையனுக்கு ஏதாவது செய்யலைன்னா எனக்கு இன்றைக்கி தூக்கம் வராது, நீங்கள் தான் எனக்கு ஒரு வழிகாட்டி தரணும். ஜிஎம் ஒரு ஆலோசனை சொன்னார், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க சார், எங்கள் கம்பெனி சேர்மனோட இமெயில் ஐடியை உங்களுக்கு ஃபோனில் அனுப்பி வைக்கிறேன், சேர்மனுக்கு விவரமாக என்ன நடந்ததுன்னு கடிதம் எழுதுங்க, அதனால் அந்த பையனுக்கு நிறைய நல்லது நடக்கும். வண்டியை ஓட்டி கொண்டு திரும்பிய பொழுது உறவினர் அழுது கொண்டே தான் இருந்திருக்கிறார். என்னை வழிபட வேண்டும் என்று நினைப்பதே வழிபாடுதானே, என்றாலும் நீ கேட்டா என்பதற்காக சொன்னேன், நீ தேர்ந்தெடுத்த வழிபாடு வைரத்திற்கு சமம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டேன், இப்பொழுது திருப்தி தானே? காரில் முன்பக்கம் இருந்த இறைவரின் திருவுருவம் உறவினரை நோக்கி பேசுவதாக தோன்றியது அவருக்கு. இன்னும் அதிகமாக அழுகை வந்தது. அவருடைய மனைவிக்கு விஷயம் தெரிந்தவுடன் அவள் அடர்ந்த கண்ணீர் பெருக்கினாள். உறவினர் முதல் வேலையாக 3 பக்கங்களுக்கு உருக உருக ஒரு கடிதம் எழுதி அதை அந்த கார் கம்பெனியின் சேர்மனுக்கு அனுப்பி வைத்தார். மறுநாள் மதியம் அந்த கார் கம்பெனியின் சேர்மன் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. சேர்மனே பேசினார், நீங்கள் எனக்கு அஞ்ச இமெயிலை பிரிண்ட் பண்ணி எங்கள் நோட்டீஸ் போர்டில் போட்டுட்டோம் சார், எங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அதை படிச்சுட்டு அந்த பையனை ஆஹோ ஓஹோன்னு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த பையனுக்கு 100,000 ரூபா கொடுத்துருந்தா கூட அவன் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான். இனிமேல் அந்த பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். சொன்னது யார்? அந்த பையன் வேலை பார்த்த கம்பெனியின் தலைவர். உறவினருக்கு அதீத மகிழ்ச்சியால் அன்று தூங்கக்கூட முடியவில்லை. பார்த்தீர்களா, ஒரு மனிதனின் அன்பு எத்தனை பேரை எப்படி பாதித்திருக்கிறது என்று. இதில் அன்பு எங்கிருந்தேயா வந்தது, நேர்மைதானே நடந்தது என்று நீங்கள் கேட்கலாம். காரில் வைரத்தோடுகளை பார்த்ததும் ஆஹா இன்று நம்முடைய அதிர்ஷ்ட நாள் என்று எடுத்து வைத்து கொள்ளாமல், பாவம் இதை தொலைத்தவர்கள் என்ன வேதனைப்படுவார்களோ என்று நினைத்தான் பாருங்கள். அதுதான் அன்பு. மனம் நிறைய அன்பு இருந்தால் திருட முடியாது. மனம் நிறைய அன்பு இருந்தால் அடுத்தவர்களை சொல்லாலோ செயலாலோ நிச்சயம் காயப்படுத்த முடியாது. திருடாதே, தீச்சொல்லை அள்ளி வீசாதே, தீமை செய்யாதே என்று விலாவாரியாக உபதேசம் செய்வதற்கு பதிலாக மனம் நிறைய அன்பை வளர்த்துக்கொள் என்று ஒற்றை வரியில் சொல்லிவிடலாம். அன்பு நிறைந்த மனத்திலே மனதால் திருட முடியாது. அன்பு நிறைந்த மனம் உடையவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள். தர்மத்திற்கு புறம்பான வழியில் அன்பு நிறைந்த மனம் உள்ளவர்கள் நடக்கவே முடியாது. அதனால் தான் இந்து மதம் சொன்னது அஹிம்சா பரமோ தர்மகா, தர்மத்திலெல்லாம் சிறந்த தர்மம் அன்புதான், அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருப்பதுதான் என்று இந்த உலகத்திற்கு சொன்ன ஒரே மதம் இந்து மதம்தான். இருப்பதிலேயே சிறந்த ஞானம் அன்புதான். அன்பை தாண்டிய ஆன்மீக ஞானம் எதுவுமே இல்லை. அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனி வரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.